நாட்டை உலுக்கி வரும் கொரோனா வைரஸின் மரபணு வரிசையை கண்டுபிடிக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி கவுன்சில் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று பங்கேற்று பேசிய அவர், நாடு முழுவதும் மொத்தம் 1000 பரிசோதனை மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு கொரோனா வைரஸின் மரபணு வரிசையை கண்டுபிடிக்கும் பணிகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கொரோனாவுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மொத்தம் 16 தடுப்பு மருந்துகள் தற்போது பல்வேறு ஆராய்ச்சி கட்டங்களை எட்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா பற்றிய உயிரி தொழில்நுட்பங்கள் தொடர்பான தகவல்களை சேகரித்து வைக்கும் 5 மிகப்பெரிய இணைய சேவைகளையும் அவர் நேற்று தொடங்கி வைத்தார். இந்த உயிரி தொழில்நுட்ப தகவல் சேமிப்பு மையங்கள் ஃபரிதாபாத், புவனேஸ்வர், புதுதில்லி, புனே மற்றும் பெங்களூருவில் செயல்பட உள்ளது. இந்த மையங்களில் சேகரிக்கப்படும் தகவல்களினால் கொரோனா வைரஸின் தன்மை பற்றி அறிந்து கொள்ள உதவும் என்றும், கொரோனா பரவலை தடுக்க தேவையான தகவல்களை பெற முடியும் என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அப்போது குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.